ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான ஒரு வீடியோ வந்திருக்கு. அதாவது இன்னைக்கு டபுள் எலெக்ஷன் இருக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் யாராலும் இனிமேல் நம்ப முடியல. காரணம், எப்பயுமே டபுள் எலெக்ஷன்னா நேற்று ஒன்று நடந்திருக்கும், இன்றைக்கு ஒன்று நடந்திருக்கும், நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இன்னுமே நம்ப மாட்டுறாங்க, நெக்ஸன் வெளியே போகலைங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்க, ரவீனா மட்டும்தான் வெளியே போகிறாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அதை ஊர்ஜிதம் படுத்துகிற மாதிரி பிக்பாஸ் டீமில் வந்து கமல்ஹாசன் அவர்களே வந்து சொல்லிட்டாப்புல இன்றைக்கி ரெண்டு எலெக்ஷன் இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயங்களையும் அங்கே சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் பணப்பொட்டி வரப்போகுது. ஸோ இந்த பணப்பொட்டியை யார் எடுக்க போகிறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதில் கண்டிப்பாக வந்து பூர்ணிமா நிக்சன் செம்மையாக வந்து அடிச்சுப்பாங்க, ரவீனா எடுக்க வாய்ப்பு இருக்குது, மணி கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது, அர்ச்சனா மட்டும் எடுக்கவே கூடாதுன்ற மாதிரிலாம் ஒரு சில கருத்துக்கள் போயிட்டுருக்கு. ஏன் மாயா கூட எடுக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. பட் மாயாவை கூட்டு பிக்பாஸ் டீமும் கமல்ஹாசன் அவர்களுமே பர்சனலாக சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல, அவசரப்பட்டு பணப்பொட்டி எடுத்துடாதீங்க, உங்களுக்கு தான் டைட்டில் வின்னர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. சரிங்களா, இப்போ இங்கே என்னென்னா, நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஆடியன்ஸ் முன்னாடி பேசக்கூடிய விஷயங்கள் வருது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, வீட்டில் வர அதிகமான ஆட்கள் இருக்கிற மாதிரி இல்லை. அதனால் இன்றைக்கி ரெண்டு பேர் தூக்கிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறமா இன்னொன்று இருக்குது, பணம் போட்டின்றாரு. நம்மளுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. ஆனாலும் இன்னும் ரெண்டு வாரம் மூணு வாரம் தான் பிக்பாஸே முடிய போகுது. ஸோ சட்டு போட்டு செய்ய வேண்டியதாக செஞ்சு எல்லாம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு எவிக்ஷன்லாம் கொலகொலையாக முந்திரிக்கான்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு. எல்லோரும் அப்படி ஆச்சரியமாக பார்க்குறாங்க நம்ம ஹவுஸ்மேட்ஸ். அப்போது சாரி சாரி, நான் மனசாட்சிக்கிட்ட பேசிடுறதுன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறமா எவிக்ஷன் கார்டு எடுத்து காமிக்கிறாரு. நிக்சன் வந்துட்டு ஒரு மாதிரி லாஃபிங்கு. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ரவீனா வந்து செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ ரவீனா தான் இந்த வீட்டை விட்டு முதல்ல எவிக்ட் ஆக போகிறாங்க போல இருக்குது. ஸோ எவிக்ட் ஆகி முடித்த உடனே முன்னாடி ஒரு வாட்டி நடந்து வச்சு பாருங்கள், எவிக்ஷன் முடிஞ்சிச்சுன்னு எல்லாம் ஃபன்னாக ஜாலியாக இருக்கும்போது திடீர்னு இன்னொரு எவிக்ஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி ரெண்டாவதாக நிக்சன் அனுப்புகிறாங்க போல இருக்குது. ஏன்னா இங்கே வந்துட்டு நிக்சனோட மூஞ்சி பதட்டமாகவே இல்லை, ரவீனா மூஞ்சி சம பதட்டமாக இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ரவீனா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து அந்த டோர் க்ளோஸ் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா மணி இருக்காப்புல விஷ்ணு, அதுக்கப்புறம் தினேஷ், அர்ச்சனா இருக்காங்க. ஸோ இவங்க நாலு பேருமே அந்த இடத்துல நிற்கிறாங்கன்னா கண்டிப்பாக வெளியே போனது ரவீனான்றதை நம்ம ஆணித்தனமாக நம்பலாம். ஏன்னா சப்போஸ் நிக்சனாக இருந்தால் அங்கே வந்து கண்டிப்பாக புள்ளிக்காங்க அங்கே இருந்திருப்பாங்க, அவங்களுடைய வளர்ப்பு தாய் விசித்திரா அங்கே நின்று இருப்பாங்க, அவங்க நிற்கலையே. ஸோ ஃபஸ்ட்டு ரவீனா வெளியே போகிறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா நிக்சனுக்கு ஒரு சர்ப்ரைசிங் விதமாக ஒரு சர்ப்ரைஸ் ஷாக் கொடுக்குற மாதிரி கமல்ஹாசன் ஒரு சரியான ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பார் போல இருக்குது. நான் கண்டிப்பாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த எபிசோடுக்காக. இன்னங்க நடக்க போகுது, இது எப்படிங்க பண்ண போகிறீங்க? ஏன்னா ஆக்சுவலாக இந்த வாரம் நடந்த விஷயங்கள் என்னென்னா, நடக்க போகிற விஷயங்கள் என்னவாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு எவிக்ஷன் மட்டும்தான். ஆனால் நம்ம மக்களோட சக்தி, மகேசன் சக்தி மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பயங்கர பிரளயத்தை ஏற்படுத்தி அது எப்படி ஓட்டுக்கு மதிப்பு இல்லாமல் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படி பண்ணுவீங்கன்னு பேசி பேசி கடைசியில் வந்து சர்ரா கொடுக்குறண்டா, எக்ஸ்ட்ரா வந்து நிக்சன் நீ அனுப்புகிறண்டா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ண போகிறாங்க போல இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த எபிசோடுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படிதான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.